السلام عليكم ورحمة الله وبركاته إن شاء الله இன்று 18வது பாடத்தினுடைய பயிற்சிகள் பயிற்சி 2 இலிருந்து நாம் பார்க்கலாம் Exercise 2 from Lesson 18 இக்ரா வக்தும் Read and write படி மற்றும் எழுது படி மற்றும் எழுது இப்போ இந்த 18வது பாடத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா இருமையை பார்த்துட்டு இருக்கோம் டுயல் ஓகே அரபிக்ல இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை மற்ற மொழிகள்ல தமிழ் ஆங்கிலத்துல ஒருமை பன்மை தான் இருக்கும் ஆனா அரபிய பொறுத்த அளவுல ஒருமை இருமை பன்மை பன்மை என்பது மூன்று மற்றும் மூன்றுக்கு அதிகப்படியானது தமிழ் ஆங்கிலத்துல இரண்டு மற்றும் இரண்டுக்கு அதிகப்படியானது பன்மை ஹாலிதுன் ஹாலித் லஹு அவனுக்கு இருக்கிறது இப்னானி வபின்தானி இப்னுன் அப்படின்னா மகன் இரண்டு மகன்கள் அப்படின்னு சொல்லணும்னா என்ன செய்யணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு அலிஃப் நூனை சேர்த்து விட வேண்டும் ஒரு ஆணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா இப்னுன் இப்னானி அலிஃப் சேர்க்கும் போது அதற்கு முந்தைய எழுத்திற்கு ஃபதஹா வந்துவிடும் இப்னானி இரண்டு மகள்கள் பிந்த் அப்படின்னா மகள் பின் பின்துன் பின்துன் அப்படின்னா மகள் இரண்டு மகள்களுக்கு ஒரு அலிஃப் நூனை போட்டணும் அலிஃப் வரும்பொழுது அலிஃப் அலிஃபுக்கு தோதுவான ஃபதஹாவை இங்கே போட்டுடணும் ரஃபாவை எடுத்துட்டு அலிஃபுக்கு தோதுவான ஃபதஹாவை போட்டு பின் தானி பின் தானினா இரண்டு பார்த்தீங்களா இந்த இடத்துல அலிஃப் நூன் போட்டு ஹாலிதுன் ஹாலித் லஹு அவனுக்கு இருக்கிறது இருக்கிறார்கள் இப்னானி ஓ பின் தானி இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் ஹாலித் ஹி ஹாஸ் டூ சன்ஸ் and two daughters Khalid he has two sons and two daughters fi hadal baiti fi hadal baiti inda veetile inda veetil fi vandha harful jar hada hada ukku adutha ismu ishara ukku adutha alif lam udaya noun vandha adu vandu badal fi ஹார்ஃபுல் ஜர் ஹாதாங்கிறது மஜ்ரூருடைய ஸ்டேட்டஸ்ல இருக்குது பைத்திங்கிறது ஃபி ஹாதல் பைத்தி இந்த வீட்டில் ஊர்ஃபத்தானி ஊர்ஃபத்துன் அப்படின்னா ஒரு அறை ஊர்ஃபத்தானி என்றால் இரண்டு அறைகள் எப்படிப்பட்ட இரண்டு அறைகள் கபீரத்துன் ஊர்ஃபத்துன் வந்தா கபீரத்துன் வரும் பெண்மையில உர்ஃபத்தானி அப்படி கபீரத்தானினா இரண்டு பெரிய அறைகள் இரண்டு பெரிய அறைகள் ஃபி ஹாதல் பைத்தி இந்த வீட்டிலே இரண்டு பெரிய அறைகள் இருக்கின்றன இரண்டு கபீரத்தானினா இரண்டு பெரியவைகள் உர்ஃபத்தானினா இரண்டு அறைகள் இப்ப இரண்டு பெரிய அறைகள் இருக்கின்றன இன் திஸ் ஹவுஸ் டூ பிக் ரூம்ஸ் two big rooms kabirathani two big urfathani two rooms naat manut urfathani ingiradhu manut naat kabirathani appo naat eppozhume enna seiyanumna manut apdiye follow pannanum naalu vishayathila enna nakira nakira rendume rafaud sthanathil irukudhu adutha rendume பெண்பாலாக இருக்கிறது ஃபெமினைனா இருக்குது மொன்னஸா இருக்கின்றது நான்காவதாக கவுண்ட் எண்ணிக்கை இதுவும் இருமை இதுவும் இருமை அப்போ மனுவுத்து இருமையாக இருந்தால் நாத்தும் கண்டிப்பாக இருமையாக இருக்க வேண்டும் ஃபீஹாதல் பைத்தி ஊர்ஃபதானி கபீரதானி இந்த வீட்டில் இரண்டு பெரிய அறைகள் இருக்கின்றன இன் திஸ் ஹவுஸ் two big rooms மூன்றாவது பாருங்க ஃபாத்திமத்து ஃபாத்திமா லஹா அவளுக்கு இருக்கிறது திஃப்லானி சகீரத்தா சகீரானி திஃப்லுன் அப்படின்னா குழந்தை சைல்டு சகீருன் அப்படின்னா சிறிய
அப்போ இரண்டு சிறிய குழந்தைகள் அப்படின்னா திஃப் லானி, ஆணியை சேர்த்துட வேண்டியதுதான். ஒரு ஆணியை சேர்த்துட்டா என்ன ஆயிடும், இருமையாயிடும். திஃப்லானி சகீராணி, இரண்டு சிறிய குழந்தைகள் இருக்கின்றன. ஃபாத்திமா, அவளுக்கு இருக்கிறது இரண்டு சிறிய குழந்தைகள். ஃபாத்திமா, ஷீ ஹாஸ் டூ ஸ்மால் சைல்ட்ஸ். டூ ஸ்மால் சைல்ட்ஸ். லீ ஐனானி வ உதுனானி, எனக்கு இருக்கிறது இரண்டு கண்கள் இரண்டு காதுகள். ஐ நுன் அப்படின்னா கண், ஐ நுன். உதுனுன் அப்படின்னா காது, இயர். உதுனுன் இயர். அப்போ இரண்டு கண்கள் அப்படின்னா ஒரு அலிஃப் நுனை போட்ட வேண்டியதுதான். ஐ நானி, உத் நானி. லீ, எனக்கு இருக்கிறது ஐநானி உதுனானி. இரண்டு கண்கள் மற்றும் இரண்டு காதுகள் இருக்கின்றன. லீ ஐநானி வ உதுனானி. வ யதானி வ ரிஜிலானி. வ யதானி அப்படின்னா யதுன் அப்படின்னா கை, யதானினா இரண்டு கைகள், ரிஜிலுன் அப்படின்னா கால்கள், கால். ரிஜிலானினா இரண்டு கால்கள். அப்போ லீ, எனக்கு இருக்கின்றன ஐநானி இரண்டு கண்கள், உதுனானி இரண்டு காதுகள், யதானி இரண்டு கைகள், ரிஜிலானி இரண்டு கால்கள். யதுன் அப்படின்னா கை, ரிஜுலுன் அப்படின்னா கால். ஐ ஹாவ் டூ ஐஸ், டூ இயர்ஸ், டூ ஹேண்ட்ஸ் அண்ட் டூ லெக்ஸ். அப்போ எல்லாமே ஆணி ஆணி ஆணின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஐநானி, ஊதுநானி, யதானி, ரிஜிலானி. இந்த ஆணின்னு வர்றதுலாம் இருமை. இரண்டு கண்கள், இரண்டு காதுகள், இரண்டு கைகள், இரண்டு கால்கள். அடுத்து ஃபீ ஹாதல் ஹையி. ஹையி அப்படின்னா ஏரியான்னு அர்த்தம், லொக்காலிட்டி. ஷாரியானா தெரு, ஸ்ட்ரீட். ஹையி அப்படின்னா ஏரியா, இந்த ஏரியாவில். லொக்காலிட்டி, டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஃபீ ஹாதல் ஹையி மத்ரசத்தானி, இந்த ஏரியாவில். இன் திஸ் லொக்காலிட்டி, இன் திஸ் லொக்காலிட்டி, இன் திஸ் டிஸ்ட்ரிக்ட். மத்ரசத்தானி, மத்ரசத்துன்னா ஸ்கூல். மத்ரசத்தானி அப்படின்னா இரண்டு ஸ்கூல்கள் இருக்கின்றன. இந்த ஏரியாவில் இரண்டு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. ஃபி ஹாதல் ஹையி, இன் திஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆர் இன் திஸ் ஏரியா லொக்காலிட்டி, மத்ரசத்தானி டூ ஸ்கூல்ஸ். அடுத்து பாருங்க, சொலாத்துல் ஃபஜ்ரி. சொலாத் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சொலாத்துல் ஃபஜ்ரு நிறைய பேருக்கு பேர் மட்டும் ஞாபகம் இருக்கும். அந்த தொழுகை என்னைக்காவது என்ன செய்வாங்க, ரமதான் மாசத்துல கண்டிப்பா தொழுதுருவாங்க. மற்ற நாட்கள்ல தொழுறது கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் சொலாத்துல் ஃபஜ்ரு இருக்க வேண்டும். ஃபஜ்ரு தொழுகை, காலை, அதிகாலை காலை தொழுகை. சொலாத்துல் ஃபஜ்ரி ரகாத்தானி. ரகாத்தூன் அப்படின்னா ஒரு ரக்காத், ரகாத்தானி அப்படின்னா இரண்டு ரக்காத்துக்கள். சொலாத்துல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய தொழுகை. ஃபஜ்ர் மார்னிங் ப்ரேயர் இஸ் டூ ரக்காட்ஸ். ரகாத்துன் அப்படின்னா ஒரு ரக்காத், ரகாத்தானி அப்படின்னா இரண்டு ரக்காத்துகள். காலை தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை இரண்டு ரக்காத்துகள். மார்னிங் ப்ரேயர் இஸ் டூ ரக்காட்ஸ். லில் பைத்தி, லீ வந்து ஹர்ஃபுல் ஜர்ரு. லில் பைத்தி, ஆக்சுவலா இது லீ அல் பைத்தின் இருக்கும். அலிஃப்லாமுக்கு முன்னாடி லீ வந்துச்சுன்னா அலிஃப் விழுந்துடும், அதனால லில் பைத்தி. லில் பைத்தி, பைத்தி ஹர்ஃபுல் ஜர் அண்ட் இஸ்முல் மஜ்ரூர், அதனால பைத்தி. மிஃப்தா ஹானி, மிஃப்தாஹுன் அப்படின்னா சாவி, கீ. மிஃப்தா ஹானி அப்படின்னா இரண்டு சாவிகள், வீட்டுக்கு இருக்கின்றது இரண்டு சாவிகள்.
two house there are two keys there are two keys for the house அப்படி கூட வெச்சிரலாம் okay to the house வீட்டிற்கு இரண்டு சாவிகள் இருக்கின்றன lil baiti miftahani lil baiti miftahani அடுத்து பாருங்க liman hatanil baqratani hatani அப்படிங்கிறது ஹாதா இருக்குல்ல ஹாதா ஹாதிஹி ஹாதிஹி ஹாதா அப்படின்னா இது அல்லது இவன் ஹாதிஹினா இவள் ஒருமைக்கு சொல்லுவாங்க இருமையில என்ன சொல்லுவாங்கன்னா ஹாதானி ஹாத்தானி ஹாதானி இருமையில சொல்லணும் அப்படின்னா ஹாதானி ஒரு அலிஃப்னு ஒன்று போட்டுக்கிடுவாங்க ஹாதானி ஹாதிஹிக்கு வந்து ஹாத்தானி ஹா தானி ஹாத்தானினா இவை இரண்டும் பெண்பாளுக்கு சொல்றது லிமன் அப்படின்னா யாருடையது ஹாத்தானில் பக்கரத்தானி பக்கரத் அப்படிங்கிறது பெண்பால் ஃபெமினின் அதனால ஹாத்தானி ஹாதானி கொண்டு வராம ஹாத்தானி கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன் பக்கரத்தானி சுட்டி காட்டப்படும் பொருள் வந்து பெண்பால் ஃபெமினின் ஹாத்தானில் பக்கரத்தானி இந்த இரண்டு பசுமாடுகள் யாருடையது இந்த இரண்டு பசுமாடுகள் யாருடையது whose is these two cows huma huma na avai irandum huwa huma huwa na avan aladhu adu nu solluvom irumaikku vandu huma nu solluvom aanbalaga irundhalum seri penbalaga irundhalum seri panmaila vandu aanbalukku hum penbalukku hunna abingiradha upayogapaduthu huma avai irandum லில் ஃபல்லாஹி விவசாயி கூறியது அவை இரண்டும் விவசாயி கூறியது ஹூஸ் இஸ் தீஸ் டூ காவ்ஸ் தே ஆர் த டூ ஆர் பிலாங்ஸ் டு த ஃபார்மர் பிலாங்ஸ் டு த ஃபார்மர் அடுத்து அஹாதானி ஹாதானி ஹாத்தானி ரெண்டுமே ஒரே இதுதான் ஆனா ஹாதானி மாஸ்குலின் ஆண்பாளுக்கு சொல்லப்படும் ஹாத்தானி பெண்பாளுக்கு சொல்லப்படும் தொபீபானி தொபீபுன் டாக்டர் தொபீபானி இரண்டு டாக்டர்கள் அஹாதானி தொபீபானி இந்த இரண்டு டாக்டர்களும் இந்த இரண்டு மருத்துவர்களும் மின் இன்கல்தரா இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறார்களா கொஸ்டினுடைய ஹம்சா கேள்விக்குரிய ஹம்சா அஹாதானி தொபீபானி மின் இன்கல்தரா இந்த இரண்டு மருத்துவர்களும் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறார்களா இஸ் தீஸ் டூ டாக்டர்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து லா நோ இல்லை ஹுமா மின் ஃபரன்சா அவர்கள் இருவரும் பிரான்சில் இருந்து வந்திருக்கிறார்கள் தே ஆர் ஃப்ரம் பிரான்ஸ் ஆர் தீஸ் டூ டாக்டர்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து நோ தே ஆர் ஃப்ரம் பிரான்ஸ் அடுத்து எங்களுடைய ஊரிலே இன் அவர் வில்லேஜ் எங்களுடைய ஊரிலே இன் அவர் வில்லேஜ் மஸ்ஜிதானி சகீரானி மஸ்ஜிதுன் மஸ்ஜிதானி இரண்டு மஸ்ஜிதுகள் சகீருன் சகீரானி இரண்டு சிறியவைகள் மனூத் நாத் மனூத்தர் டுவேல இருந்துச்சு இருமையில இருந்துச்சுன்னா நாத்தும் இருமையில இருக்க போக வேண்டும் ஃபீ கரியத்தி எங்களுடைய ஊரில் இரண்டு சிறிய மஸ்ஜிதுகள் இருக்கின்றன இன் அவர் வில்லேஜ் தெர் ஆர் டூ ஸ்மால் மஸ்ஜித்ஸ் அடுத்து பாருங்க இக்ராயில் அம்சிலத்தில் ஆத்தியத்தை இதுல வந்து இந்த கம் அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ண போறோம் கம்னா எத்தனை ஹவு மெனி அப்படிங்கிறத பார்த்தோம்ல அதை இந்த மூன்றாவது பயிற்சியில் நாம் பார்க்க போகிறோம் எக்ராயில் அம்சிலத்தில் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய உதாரணங்களை படி சும்ம பிறகு ஃபில் ஃபராகி அந்த காலியான இடத்தில் நீ வை சும்மன பிறகு காலியான இடத்தில் நீ வை ஃபீமா எலினா பின்வரக்கூடியவற்றிலே ஃபீமா எலி ஓகே பின் வரக்கூடிய ஒன்றிலே தமீசன் தமீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம் அப்படின்னா மூடலா இருக்குது அதை விளக்குறதுக்காக வேண்டி
எத்தனை என்ன எத்தனை வாங்கிட்டு வரணும், எத்தனை வாங்கிட்டு வரணும், என்ன எத்தனை வாங்கிட்டு வரணும், அது தமீஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்து சொல்லுங்க, எத்தனை சகோதரர்கள், எத்தனை பேனாக்கள், எத்தனை கார்கள். அந்த எத்தனைக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றோம்ல, அதுக்கு வந்து தமீஸ் என்று சொல்லுவாங்க. அரபியில் என்ன சொல்லுவாங்க, தமீஸ் என்று. ஆக அந்த கோடிட்ட இடங்களிலே தமீஸை வை, லி கம், கம்மிற்குரிய தமீஸை வை. கம் என்பது மூடலா இருக்கும். எத்தனை அப்படின்னு கேட்டேன்னா என்ன எத்தனை அப்படின்னு கேட்போம்ல, எத்தனை பேனா இருக்குது, எத்தனை இருக்குது அப்படின்னா புரியாது. எத்தனை பேனா இருக்குது, எத்தனை கார் இருக்குது, எத்தனை வீடு இருக்குது, அதுக்கு அடுத்து சொன்னா தான் அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். அதனால தமீஸ், அந்த கம்முக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வார்த்தையை வந்து தமீஸ் என்று அரபியில் சொல்லுவார்கள். கம்முக்குரிய தமீஸை நீ வை. வகுபித் ஆகிறகு, அதனுடைய கடைசிக்கு ஹரக்கத்து வை. ஏன் அப்படின்னா தமீஸ் எப்போதுமே ஃபத்ஹால இருக்கும், சரியா? ரீட் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள், இக்ரா இல் அம்சிலத்தில் ஆத்தியத்தை, ரீட் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள்ஸ். ثم then ضعف الفراغ فيما يلي fill in the blanks in the following tamiz and likam, tamiz for the kam, tamiz abdina and the kam ku adut varakudi and the noun ku vande tamiz abdimbanga. Wadu bi akhirahu and put the haraka for the tamiz. Udaharanam paarenga, kam ukhtan, kam ukhtan laka. Ipo தமீஸ் அப்படின்னா விளக்கக்கூடியது, விளக்கமாக சொல்லக்கூடியது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். இப்போ அது இல்லாமல் அர்த்தம் வச்சு பாருங்க, கம் லக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு விளங்குமா? உனக்கு எத்தனை இருக்குது, என்ன எத்தனை இருக்குது, புரியாது. அப்போ அந்த உஹ்தன் சொன்னாதான் அது புரியும். அந்த கம்மு கம்மு வந்து விளக்குறதுக்கு இந்த உஹ்தன்கிற வார்த்தை இருந்தால் தான் கம்மு வந்து என்ன செய்ய முடியும், நம்ம விளங்கிக்கட முடியும். அதனால தான் விளக்குவதற்காக வந்த இந்த வார்த்தை என்று சொல்லுவோம். கம் உஹ்தன், உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள். லக்க கம் உஹ்தன் லக்க, உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நவுனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, தமீஸ் என்று சொல்லுவார்கள். அது மாரிஃபாவாக இருக்கும், ஒருமையாக இருக்கும், ஃபதஹாவுடையதாக இருக்கும், சாரி நக்கீராவாக இருக்கும், ஒருமையாக இருக்கும், ஃபதஹாவுடையதாக இருக்கும். இந்த தமீஸ் எப்போதும் எப்படி இருக்கும், கம்முக்கு அடுத்து வரக்கூடிய தமீஸ் ஒருமையாக இருக்கும், நக்கீராவாக இருக்கும், ஃபதஹாவுடையதாக இருக்கும். கம் உஹ்தன் லக, உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள். கம் கலமன் இந்தக, இப்போ உதாரணம் இதில் கூட பாருங்க, கலமன் இல்லாமல் படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியாது. கம் இந்தக, உன்னிடத்தில் எத்தனை இருக்கிறது, என்ன எத்தனை இருக்குது, புரியாது. கம் கலமன் இந்தக, உன்னிடத்தில் எத்தனை பேனாக்கள் இருக்குன்னா, ஓ அப்படி சொல்லு, விளக்கமா சொல்லு அப்படிம்பாங்கல்ல, அந்த விளக்கம் தான் தமீஸ். கம் கலமன் இந்தக, உன்னிடத்தில் எத்தனை பேனாக்கள் இருக்கின்றன. ஹவு மெனி பென்ஸ் வித் யூ, ஹவு மெனி சிஸ்டர்ஸ் ஃபார் யூ. கம் சையாரத்தன் ஃபில் ஜாமியாத்தி, எத்தனை கார்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கின்றன, பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றன. ஹவு மெனி கார்ஸ் இன் த யூனிவர்சிட்டி, ஹவு மெனி கார்ஸ் இன் த யூனிவர்சிட்டி. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது உதாரணமாக சொல்லிட்டாங்க, அடுத்து வரக்கூடிய இதில் பொருத்தமான தமீஸை நாம் வைக்கணும், தமீஸுக்கு வந்து ஹரக்கத்தை வைக்கணும். இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எது வேணாலும் எழுதிக்கொள்ளலாம். கம் கிதாபன் இந்த க, கம் பைத்தன் அல்லது மிஸ்தோரத்தன், இப்போ பார்த்தோம்னா ரூலர் அடிஸ்கேல், இந்த க எது வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. கம் டேஷ் இந்த க, இப்போ இதில் தமீஸ் வரணும், அது ஒருமையாக இருக்கணும், நக்கீராவாக இருக்கணும், ஃபத்ஹாவுடையதாக இருக்கணும். கம் டேஷ் லக்க, கம் dash fi hadha shari, kam fi qaryatika, kam fi faslikum. Qaryat theriyum, village, fasl classroom,
கம் டேஷ் ஃபி சனத். சனத் அப்படின்னா வருஷம், இயர். அப்போ எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணலாம். கம் டேஷ் லித்தராஜதி, சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? அஜலத் அப்படின்ட்டு. அப்போ அதை வச்சு பூர்த்தி செய்யலாம் நீங்கள். கம் டேஷ் ஃபில் குருஃபத்திக்க, உன்னுடைய அறையில் எத்தனை டேஷ் இருக்கின்றது. அப்போ இந்த டேஷ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, தமீஸை ஃபில் பண்ணணும். தமீஸை ஃபில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும், அது நக்கீராவாக இருக்க வேண்டும், ஒருமையாக இருக்க வேண்டும், ஃபத்ஹாவுடையதாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, ஹவ்வீலில் முபததா ஃபி குல்லி மினல் ஜுமலில் ஆதியதி இலல் முஸன்னா. ஹவ்வில் சேஞ்ச், மாற்று. முபததா, முபததா, முபததாவை மாற்று. ஃபி குல்லி மினல் ஜுமலில் ஆதியதி, பின்னால் வரக்கூடிய ஜும்லாக்களிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாக்களிலும் முபததாவை மாற்று. எதா மாற்றணும்? இலா முசன்னா. முசன்னா என்றால் இருமை, முசன்னா என்றால் இருமை, டுயல். பின்வரக்கூடிய உதாரணங்களில் ஒவ்வொன்றிலும் முபத்ததாவை இருமையின் அளவில் மாற்று. சேஞ்ச் த முபத்ததா இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் டு த முசன்னா, டு த முசன்னா. சேஞ்ச் த முபத்ததா டு த முசன்னா. மிசால், உதாரணம் பாருங்க, ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன், இது புத்தகம், திஸ் இஸ் அ புக். அப்போ இதை இருமையாக மாற்றணும், முபத்ததாவை தான் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் முபத்ததா மாற்றும் போது இந்த ஹபரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், மாறிடும். ஹாதா கிதாபுன், ஹாதானி கிதாபானி, ஹாதானி கிதாபானி, இவை இரண்டும் புத்தகங்கள், தீஸ் டூ ஆர் புக்ஸ். இப்போ இதே மாதிரி என்ன செய்யுங்க, ஹாதா கலமுன், ஹாதிஹி மிஸ்தரத்துன். ஹாதிஹியை வந்து ஹாத்தானி எழுதணும், அவங்க அழகாக சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஹாதாக்கு வந்து ஹாதானி எழுதலாம், ஆண்பாலுக்கு. மிஸ்தரத்தின் வந்து பெண்பால், அப்போ ஹாத்தானி எழுத வேண்டும். இலகுவானது தான். ஹாதி, ஹாதா துவாலிபுன், ஹாதிஹி துவாலிபத்துன், இதை வந்து இங்கே இருமையாக மாற்றணும். ஹாதா ரஜுலுன், ஹாதர் ரஜுலு முதர்ரிசுன், இந்த மனிதன் ஆசிரியர், இந்த மனிதர் ஆசிரியர். அப்போ இந்த இரண்டு ஆசிரியர், இந்த இரண்டு மனிதர்கள் ஆசிரியர்கள். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் டுயலாக மாற்றணும் இந்த இதில், இதையும் இரண்டாக மாற்றணும், இதையும் இரண்டாக மாற்றணும், இதையும் இரண்டாக மாற்றணும். அடுத்து ஹாதத் துவாலிபு மினல் ஹிந்தி, இந்த மாணவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். அப்போ இந்த இரண்டு மாணவர்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் மாற்றணும். ஹாதிஹி சாது மினல் யாபானி, திஸ் வாட்ச் இஸ் ஃப்ரம் ஜப்பான், இந்த கடிகாரம் ஜப்பானிலிருந்து வருகிறது. அப்போ இந்த இரண்டு கடிகாரங்கள் அப்படி கொண்டு வரணும். ஹாதிஹி சையாரத்து லில் முதீரி, இந்த கார் தலைமை ஆசிரியருக்குரியது. திஸ் கார் இஸ் பிலாங்ஸ் டு த ஹெட் மாஸ்டர் ஆர் பிரின்சிபல். அப்போ தீஸ் டூ கார் இஸ், இந்த இரண்டு கார்கள் தலைமை ஆசிரியருக்குரியது அப்படிங்கிறத மாற்றணும். அடுத்து லிமன் ஹாதல் மிஃப்தாஹு, இந்த சாவி யாருடையது. அப்போ இந்த இரண்டு சாவிகள் யாருடையது அப்படின்ட்டு நீங்கள் இங்கே மாற்றணும். லிமன் ஹாதிஹில் மிலாகத்து, மிலாகத்துனா ஸ்பூன், யா இது, இந்த ஸ்பூன் யாருடையது. அப்போ நீங்கள் இதை எப்படி மாற்றணும், இந்த இரண்டு ஸ்பூன்கள் யாருடையது அப்படின்ட்டு மாற்றணும். ஆக இதையும் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கொள்ளுங்க. அஞ்சாவது பாருங்க, இக்ராயில் கலிமா ஆத்தியத்தில் கலிமாத்தில் ஆத்தியத்தை, பின்வரக்கூடிய கலிமாக்களை நீ படி, வார்த்தைகளை படி. வக்துபஹா, மேலும் அவற்றை எழுது. மஅதபதி அவாஹிரிஹா, அதனுடைய கடைசியை பொதிவதை கொண்டு அதை எழுது. அப்பனா என்னன்னா, அதுக்கு ஹரக்கத்தை வச்சு எழுது, பெருசா ஒன்றும் கிடையாது. நீங்க எல்லாத்துக்கும் ஹரக்கத்தை வைக்கணும், அவ்வளவுதான். கல்பாணி, கல்பாணி, கல்புன் கல்பாணி, ஒரு நாய் இரண்டு நாய்கள், டூ டாக்ஸ். மக்தபுன் மக்தபாணி, மக்தபாணி, இதை படிக்கவும் செய்யணும் எழுதவும் செய்யணும். மக்தபாணி, இரண்டு மேஜைகள். கமீஸ்வானி, கமீஸ்வானி,
இரண்டு சட்டைகள் டூ ஷர்ட்ஸ். அஹுன் அபுனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு வாவு வரும் சொல்லியிருக்கிறேன். அஹுன் அகவானி, இரண்டு சகோதரர்கள் டூ பிரதர்ஸ். மிந்தீலானி, மிந்தீலுன் ஹேண்ட் கர்ச்சீஃப். மிந்தீலானி, இரண்டு ஹேண்ட் கர்ச்சீஃப்கள், இரண்டு கைக்குட்டைகள். மிஸ்தொரத்துன் ரூலர் ஸ்கேல். மிஸ்தொர தானி, இரண்டு ரூலர், டூ ரூலர்ஸ், இரண்டு அடி ஸ்கேல்கள். உஹ்தானி, உஹ்துன் அப்படின்னா சகோதரி. உஹ்தானி, இரண்டு சகோதரிகள். இம்ரா அத்துன் அப்படின்னா பெண். இம்ரா அத்துன், இம்ரா அத்துன் அப்படின்னா பெண். இம்ரா அத்தானினா இரண்டு பெண்கள். இம்ரா அத்தானி என்றால் இரண்டு பெண்கள். அடுத்து சன்னில் கலிமாத்தில் ஆத்தியத்தன். சன்னி அப்படின்னா இருமையாக்கு, முசன்னால இருந்து வந்தது சன். முசன்னா அப்படின்னா இருமை, முசன்னா அப்படின்னா இருமை. சன்னி அப்படின்னா இருமையாக்கு. கலிமாத்தில் ஆத்தியத, பின்னால் வரக்கூடிய வார்த்தைகளை இருமையாக்கு. மேக் த ஃபாலோயிங் வேர்ஸ் டு த டுயல். செய்யாரத்துன், ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஆணி ஆணியை கடைசி போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். செய்யாரத்துன், செய்யார தானி, செய்யார தானி. தொபீபத்துன், தொபீபத்தானி. வலதுன், வலதானி. லுகத்துன், லுகத்தானி. சதீக்குன், சதீக்கானி. நீங்கள் முழுமையாக எழுதணும், நான் சும்மா நடத்துறதுக்காக வேண்டி இதோட ஆணி மட்டும் இதை சேர்க்குறேன். தாஜிருன், தாஜிராணி. மிலாக்கத்துன், மிலாக்கத்தானி, மிலாக்கத்தானி. முதர்ரிசுன், முதர்ரிசானி. பாபுன், பாபானி, பாபுன் பாபானி. இஸ்முன், இஸ்மானி. ஹாதா, ஹாதானி. ஹாதிஹி மட்டும் ஹாத்தானின்னு வரும். ஹாதிஹி மட்டும் ஹாத்தானி, இந்த ஹா வந்து இருக்கவில்ல. ஹா தானி, ஹாத்தானி. அல் கலிமாத்துல் ஜதீதது, புதிய வார்த்தைகள். கம், கம்னா எத்தனை, ஹவு மச், ஹவு மெனி. அல் ஈத், பண்டிகை, ஃபெஸ்டிவல். ஈத் என்றால் ஃபெஸ்டிவல். அல் அஜலத்து அப்படின்னா வீல், சக்கரம். ஜம்மு வந்து அஜலாத், சக்கரங்கள், வீல்ஸ். அல் ஹையி அப்படின்னா ஏரியா, டிஸ்ட்ரிக்ட், லொக்காலிட்டி. அதுக்கு அஹ்யா, அதனுடைய ஜம்மு வந்து அஹ்யா, ஏரியாக்கள். அர் ரக்காத்து, தொழுகையில் இருக்கல ஒரு ரக்காத், அதனுடைய பன்மை ரக்காத். ரக்காத் என்றால் பன்மை. அர் ரியால், ரியால்னா ரியாத், சாரி சவுதி ரியால். ரியாலாத், ரியால்கள், பன்மை. மிஸ்தரத்துன் ஸ்கேல், ரூலர். மசாத்திரு, மசாத்திருன்னா பன்மை. மிஸ்தரத்தினுடைய பன்மை மசாத்திரு. ஜம்மு, ஜீம்னா ஜம்மு. அல்ஹம்துலில்லாஹ், இத்தோடு 18வது பாடம் முடிந்தது.